உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நீ நல்லபடியா திரும்பி வரணும்னு நானும் அப்பாவும் கோயில் கோயிலா ஏறி இறங்கி வேண்டிட்டு வந்தா, நீ என்னமோ எதிரிய பாக்குற மாதிரி பாக்குற, என்னென்னமோ திட்டுற, என்னடி ஆச்சு உனக்கு, ஏண்டி இப்படி பண்ற தீபா? ஐயோ தள்ளுங்க சொல்றல, அழுத முதல்ல நிறுத்துங்க. நான் இப்ப நல்லாதான் இருக்கேன், ஏன் தேவையில்லாம இப்படி அழுது சீன் போட்டுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீங்க எதுக்கு இவளுக்கு காஃபி போட்டு குடுக்கறீங்க? ஏன் இவளே போட்டு குடிக்க மாட்டாளா? உங்களுக்கு காஃபி போட சொல்ற அளவுக்கு இவ ஆயிட்டாளா? ஏன் இவரு காஃபி போட்டா என்ன? உங்களங்கதான் காஃபி போடணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? ஆம்பளைங்களும் காஃபி போடலாம், தப்பு இல்ல. சார், நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க, நீங்க வாங்க. எங்க அவங்க கிட்ட எங்க அப்படி பேசுறீங்க? பின்ன என்னங்க, அந்த அம்மா பாட்டுக்கு வந்து என்ன கட்டி புடிச்சு அழுகுறாங்க. அவர் என்னடானா, நான் பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லைன்னு சொல்றாங்க. யாருங்க இவங்க? அவங்க தாங்க தீபாவோட அப்பா அம்மா. ஓ அப்படியா? ஓ அதனால்தான் அவங்க அவ்வளோ எமோஷனலா அழுதாங்களா? இது தெரியாம நான் தான் அவங்க மேல கோவப்பட்டுட்டேன். அம்மா, அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வயசானவர் இருந்தாரே, அவர் யாரு? அவர் என்னோட அப்பா. ஓ, உங்க வீட்ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் யாரு என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. வீட்டை எல்லார பத்தியும் டீட்டெயிலா சொல்லணும் தான் நினைச்சேன், அதுக்குள்ள தீபா அப்பா அம்மா வந்துட்டாங்க. சரிங்க, இனிமே நான் உங்ககிட்ட பார்த்து நடந்துக்கிறேன். என்ன மாப்பிள்ள இது, தீபா பேசுறதெல்லாம் ஒரு தினசா இருக்கு, எங்களை யாரோ மாதிரி பாக்குறா, என்னென்னமோ பேசுறா, என்னாச்சு மாப்பிள்ள அவளுக்கு? இவ எங்க தீபா மாதிரியே தெரியலையே மாப்பிள. எங்களை பார்த்தா எவ்வளவு அன்பா அக்கறையா அனுசரணையா பேசுவா, ஆனா இப்ப என்னவோ மாதிரி பேசுறா. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? சார், அது அவங்க அப்படி உங்ககிட்ட பேசினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் மாப்பிள்ள? தீபாவை அந்த ரம்யாரியா கடத்தி கொண்டு போய் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் வேற நடக்கல, அதனாலதான் இப்படி டிப்ரெஸ்டா இருக்காங்க. என்னங்க இத்தனை பேர் கார்ல இருந்து இறங்குறாங்க? அப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கிற மொத்த பேரும் உங்க ஃபேமிலியா? ஆமாங்க. ஏன் இல்ல, ஒருத்தர் ரெண்டு பேரை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம், இவ்ளோ பேரை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அம்மா வந்துட்டாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. வாங்கம்மா. வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீ எப்படிமா இருக்க?
நெத்தில காயம் பட்டுருச்சே, வலி எல்லாம் குறைஞ்சுதா? பரவாயில்ல, பெயின் எல்லாம் குறைஞ்சிருச்சு. நீ இந்த ரெட் கலர் சாரியில ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் ஆண்டி. என்னது புதுசா இருக்கு? இதை நீ சொல்றீங்க? இல்ல, தீபா எப்பவுமே அத்தன்தானு கூப்பிடுவா, புதுசா ஆண்டின்னு கூப்பிடுறா, அததான் சொன்ன. விடுமீனாச்சு, அவ ஏதோ ஒரு ஞாபகத்துல ஆன்டின்னு சொல்லிட்டா, அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு. தீபா ஆரத்தி எடு, அம்மாவ எவ்வளவு நேரம் இப்படியே வெளியே நிக்க வச்சிட்டு இருப்ப? புதுசா இருக்கு, ஆர்த்திய ஒரு விதமா எடுக்கிறா, என்னடாச்சு அவளுக்கு? தெரியல, இது 1 2 3 சொல்லி பாக்குறாங்க. நீங்க வாங்கம்மா. இது என்னமோ பண்ண சொன்னாரே, வெளியே கொட்ட சொன்னாரு. என்ன பழக்கம் இது? Why this nonsense? Artificial intelligence காலத்துல போய் ஆரத்தி எடுக்கிறது, திருஷ்டி கலைக்கிறதுன்னு. இது என்னோட தப்பு இல்ல, உங்க டைமிங் தான் தப்பு. தீபா தெரியாமல என் மேல கொட்டல, தெரிஞ்சே கொட்டிதான் பழி வாங்குறா. நான் தான் அவளை மலையில இருந்து தள்ளிவிட்டேன்னு நல்லா ஞாபகம் வச்சிருக்கா, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. ஆனா இந்த விஷயத்த கார்த்திகிட்ட சொல்லிட்டாலே இல்லையான்னு தெரியல. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.